ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் கோட்டா, மருத்துவ கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்ணப்ப படிவங்களை எடுத்து வந்து அவர் முன்னாடி வச்சாங்க. அது 300-400 விண்ணப்ப படிவங்கள் வந்திருக்கு முதலமைச்சர் கோட்டா. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் கோட்டாக்கள் விற்பனை செய்யப்பட்டதில்லை, அப்ப அது தொடங்கலை. அந்த விண்ணப்ப படிவங்களை வச்சுட்டு இதுல நீங்க ஒரு 20 பேரை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லணும், கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கடைசி தேதி அப்படி வெளியில கிளம்பு போன ஒரு டக்குன்னு கூட அவங்க வாங்கி படப்படப்படப்பட ஒன்று ஒன்றா எடுத்தாராம். உள்ள வந்து அப்படி இப்படி உருவினாராம், 20 எடுத்து வச்சுட்டு போயிட்டாராம். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரே சந்தேகம், என்னடா எப்படி இவ்வளோ 300 இருக்கு, இதுல இருந்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்தாரு அப்படின்னு ஒரே சந்தேகம். சாயந்தரம் அவர் வரும்பொழுது அவர்கிட்ட அதை கேட்கவும் செஞ்சாராம், எப்படிங்க இந்த 300 அந்த 20 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டாராம். அந்த படிவத்தப்புறம் கொண்டு வந்தார். அந்த படிவத்தப்புறம் எடுத்து ஒன்று ஒன்றா கீழே அந்த கையெழுத்து போட்ட இடத்துல தூக்கி காமிச்சான். அதில் அப்புறம் கை நாட்டு இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவர்கிட்டருந்து வந்த ஆளுகள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, பூரா சேரை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட அங்கிட்ட. இந்த நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனை என்ன, அதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லாமல் இதுக்கு செஞ்சுக்கிட்டான். என்னையை பொறுத்த மட்டும் நீட் தேர்வு வேணுங்க, நான் நீட்டை ஆதரிக்கிறேன். நீட்டு தேர்வு எதுக்கு வேணும், யாருக்கு வேணும் அப்படின்னா, பணம் கொடுத்து சேர்றதுக்கு போகிறான் பாருங்க, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு அங்கே அவன் நீட்டு தேர்வு எழுதிட்டு தான் உள்ளே போகணும்னு வைக்கணும், அப்போ தான் தரமான மருத்துவர் வெளியே வருவான். கிராமப்புற ஏழைகள், விவசாய கூலிங்க, அரசு மருத்துவமனைகளுக்கு எதுக்கு நீட் தேர்வு? இந்த நாடு மாதிரி ஒரு வினோதமான நாடை நான் பார்க்கவே இல்லை. முந்தியெல்லாம் பரீட்சை எழுதுனா கவர்மெண்ட்டில் வேலை தருவான், நல்லா புரிஞ்சுங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுனா வேலை தருவான், இராணுவத்துக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனா வேலை தருவான். ஏட்டா படிக்கிறதுக்கே எக்ஸாமா, ஒரு கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கே இதுக்கையா பரீட்சை? இப்போ ராமாயணத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ராமாயணத்திலே ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமாக சொல்லித்தர்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கம்பராமாயணம், வடக்க வால்மீகி ராமாயணம், ஆந்திராவில் துளசிதாசரோட ராமாயணம், இப்படி ஒவ்வொரு ஊரில் ராமாயணத்திலேயே வேற வேற விதமாக பாடம் நடத்திக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த நீட் தேர்வில் இந்தியா முழுக்க ஒரே கேள்வித்தாள், இந்தியா ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியோட அந்த எஜ்ஜு வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரே கேள்வித்தான், அதுவும் ஆங்கிலத்தில். இது எப்படி சரியா இருக்கும்? அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, சமத்துவமே மலராத ஒரு நாட்டில் சமத்துவம் வந்துருச்சுன்னு நீங்க பேசுறீங்களே, சமத்துவமே உருவாகாத ஒரு நாட்டில் சமத்துவம் வந்துருச்சுன்னு பேசுறீங்களே, இதை விட ஒரு கயமை உண்டான்னு கேட்டாரு. இந்த நீட் தேர்வு கிராமப்புறங்களில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு, அதாவது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் குறைச்சி சொல்ல மாட்டோம், நானும் அரசு கல்லூரியில் படித்தவன் தான், என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் குறைச்சி சொல்ல மாட்டோம், அதுக்கான அவகாசம் இல்லை. இப்போ தான் பரீட்சை முடிஞ்சிருக்கு, இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்குள்ளேயும் ஒரு பரீட்சை எதுக்கு தேவை இதுன்னு கேட்குறேன், இதுக்கு என்ன அவசியம்? நான் அரசு மருத்துவமனையில் தான் பிறந்தேன், ஆரோக்கியமாக நிற்கிறேன். கொஞ்சம் முன்னாடி சிசேரியன் எப்போ உருவாச்சு? தனியார் மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டில் வந்த பிறகு சிசேரியனே உருவாச்சு. இது முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த தர்மதுரை என்ற படத்துக்காக இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்த தகவல். அப்போ அரசு மருத்துவ கல்லூரிக்குள்ள போனால் ஒரு இவர் எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி ஒரு எல்கேஜிக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்கேஜிக்கும் கட்டுற ஃபீஸை விட குறைவாக கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வாழ்வதற்கு வழி இல்லாமல், படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லாமல், கல்வியை தவிர வேறு ஆயுதமே இல்லாமல் முன்னேறதுக்கு தவிச்சு நிற்கிற ஒரு பிள்ளையோட, ஒரு பிள்ளை இல்லை, ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனிதாக்கள். ஏன்னா அந்த பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சு, அண்ணன் இருந்தால் தம்பி அண்ணன் இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு,
தங்கச்சி இருந்தால் அதையும் குளிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் அது கிடைக்கிற நேரத்தில் படித்து அந்த கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு வச்சா நீங்கள் நீட்டுன்னு ஒரு தேர்வை போட்டு 1 கோடி ரூபா கொடுத்து சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்கண்ணா கொண்டு போய் இப்போ நீங்கள் யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து அந்த 1 கோடி ரூபாயை மிச்சம் பண்ணி தர்றீங்க. 1 கோடி ரூபா கொடுத்து படித்து டாக்டர் பட்டம் வாங்குறவன் உடம்பு உறுப்பாக பார்ப்பான், பொருளாக தான் பார்ப்பான். இப்போ உள்ள கையை விட்டு அவன் என்னென்ன எடுக்கணுமோ அதை பூரா எடுப்பான். இதுதானே உண்மை. அப்போ இந்த அனிதாவுக்கு நேர்ந்த துயரமுங்கிறது என்ன, இந்த விழாவுக்கு இந்த நிகழ்வுக்கு இந்த அஞ்சலி கூட்டத்துக்கு அழைத்த ரஞ்சித்துக்கு நன்றி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து நீ காலையில் வேகமாக வந்தேன், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய மகளை நான் வந்து கொஞ்சும்போது டாக்டர்மா அப்படின்னா கொஞ்சுவேன், டாக்டர்மான்னு தான் கொஞ்சுவேன். எனக்கு இந்த செய்தியை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நெஞ்சமே எனக்கு பதறிடுச்சு. எதுவும் எங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு ஆன மாதிரி ஒரு 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 உணர்ச்சி தான் எனக்கு உண்டாச்சு. இந்த நீட்டு தமிழ்நாட்டை விட்டு போயிடணும். அது நீட்டு கிடையாது, அழுக்கு. அது நீட்டுன்னு சொல்கிறாங்க, அது நீட்டு கிடையாது, அழுக்கு. நம் பிள்ளைகளை படிக்க விடாமல் இந்த நீட்டை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். நாளைக்கு பிஏ பிகாமு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க, ஒரு மருத்துவம்ன்ற ஒரு கல்விக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு இது எதுக்கு வேணாலும் வரலாம். இந்த இந்த மெக்காலய கல்விக் கொள்கையோட அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக தான் நான் அந்த நீட்டை பார்க்குறேன். இந்த நீட்டு தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும். அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனிதா அனிதா ஒருவேளை இன்றைக்கு இருந்திருந்தா அவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சக்தி தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், ஆண் மக்கள், மகன்கள் இவங்க எல்லாரும் வந்து போராட்டத்தை ஆயுதமாக எடுக்கணுமே ஒழிய மரண எதிர்ப்பு வேணான்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.